வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரி. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. 15/12/2020 அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையை அளித்தவர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகிறது. மண்டலம் 4 எழுச்சி மண்டல சந்திப்பு நடைபெற உள்ளது. MJF நிதி வழங்கியது அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன் சங்கம். மதுராந்தகம் தொன்மைநகர லைன் சங்கம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியது. பொதுட்டூர்பேட்டை லைன் சங்கம் MJF நிதி வழங்கியது. பந்தவாசி மலைநகர் லைன் சங்கத்தின் சாசன உறுப்பினர் அன்னதானம் வழங்க நிதி உதவி அளித்தார். திருப்போரூர் லைன் சங்கம் நிவாரண பொருட்கள் வழங்கியது. அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன் சங்கம் MJF நிதி வழங்கியது. காஞ்சி சுவாமி விவேகானந்தா லைன் சங்கம் திருப்பாவை புத்தகம் இலவசமாக வழங்கியது. வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் ரத்த தானம் வழங்கியது. லைன்ஸ் குவிசன் இந்த வாரத்தின் 3வது வினா கேட்கப்படுகின்றது. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 16/12/2020 அன்று ஏழை எளிய மக்களுக்கு 25 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இச்சேவையினை ஆற்றினார்கள். லைன்ஸ் அப் லைன்ஸ் நியூஸில் வரும் லைன்ஸ் குவிசன் 9வது வார குழுக்கள் ஆரணி லைன்ஸ் அப் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லைன் யூ விக்ரம் அவர்களுடன் இணைந்து லைன் டி புவனேஸ்வரி அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் 7/12/2020 முதல் 11/12/2020 வரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டது. தினமும் சரியான விடையளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு பரிசுகளை வழங்குபவர் காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லைன் சங்கம் டான் மாவட்ட தலைவர் PMJF லைன் ஏ சுரேஷ் அவர்கள். 5 நாட்களும் சரியான விடையளிக்கும் ஓர் அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசினை வழங்குபவர் PST ஸ்கூலிங் மாவட்ட தலைவர் PMJF லைன் டி ராமலிங்கம் அவர்கள். இச்சிறப்பு குழுக்களில் முதல் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி லைன் எஸ் கௌரி ஜெகநாத், மாவட்ட தலைவர் ராணிப்பேட்டை லைன் சங்கம். லைன் எஸ் கௌரி ஜெகநாதன், மாவட்ட தலைவர் ராணிப்பேட்டை லைன் சங்கம். வாழ்த்துக்கள் சார். 2வது நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி லயன் ஏ ராமன், மாவட்ட தலைவர் அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன் சங்கம். லயன் ஏ ராமன், அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன்ஸ் கிளப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3வது நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி லயன் எஸ் ராம்குமார் லியோ, மாவட்ட தலைவர் கண்ணமங்கலம் டவுன் லைன் சங்கம். லயன் எஸ் ராம்குமார், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன், கண்ணமங்கலம் டவுன் லைன் சங்கம். 4வது நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி லயன் ஆர் லக்ஷ்மணன், தலைவர் முகுந்தராயபுரம் லைன் சங்கம். லயன் ஆர் லக்ஷ்மணன், தலைவர் முகுந்தராயபுரம் லைன் சங்கம். சார் வந்துட்டீங்க சார். 5வது நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி லயன் ஏ அருண், மாவட்ட தலைவர் கண்ணமங்கலம் டவுன் லைன் சங்கம். லயன் ஏ அருண், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன், லயன் கண்ணமங்கலம் டவுன் தான். ஆமா. இச்சிறப்பு குழுக்களில் 5 நாட்களும் சரியான பதிலினை அளித்து சிறப்பு பரிசினை வென்ற அதிர்ஷ்டசாலி லயன் ஏ ராமன், மாவட்ட தலைவர் அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன் சங்கம். லயன் ஏ ராமன், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன், அம்மையார் குப்பம் குரல்நெறி லைன் சங்கம் அவர்களுக்கு தான் வந்து சிறப்பு பரிசு. இந்த வாரத்தின் இந்த வாரத்திற்கான சிறப்பு பரிசு வந்து கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார். 15/12/2020 அன்று கேட்கப்பட்ட கேள்வியானது 1995 வடக்கு கரோலினாவில் மவுண்ட் பிளசன் லைன் சங்கம் தான் உலகின் முதல் லைன் சங்கமா? இதற்கான பதில் இல்லை. சரியான விடையை அளித்தவர்களின் விவரங்கள் பின்வருமாறு. லைன் எஸ் கௌரி ஜெகநாத், மாவட்ட தலைவர் ராணிப்பேட்டை லைன் சங்கம். லைன் கே ரகுராமன், செயலாளர் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். லைன் பி பாஸ்கரன்,
செயலாளர் மறைமலைநகர் லயன்ஸ் சங்கம். லயன் எம் கார்த்திக் இயக்குனர் திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம். லயன் கே சந்திரசேகரன் வட்டார தலைவர் திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம். லயன் பி கருணாகரன் முதல் துணை தலைவர் திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம். லயன் சி பழனி உறுப்பினர் திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம். எம்ஜேஎஃப் லயன் பி ஓம் பிரகாஷ் வட்டார தலைவர் மாமல்லபுரம் நகர லயன்ஸ் சங்கம். லயன் எஸ் விவேகானந்தம் மாவட்ட தலைவர் குடியாத்தம் நகர லயன்ஸ் சங்கம். எம்ஜேஎஃப் லயன் ஆர் ராமன் மாவட்ட தலைவர் அம்மையார்குப்பம் குரல்நெறி லயன்ஸ் சங்கம். எம்ஜேஎஃப் லயன் சி சுமதி லியோ மாவட்ட தலைவர் கண்ணமங்கலம் டவுன் லயன்ஸ் சங்கம். லயன் ஆர் லக்ஷ்மணன் தலைவர் முகுந்தராயபுரம் லயன்ஸ் சங்கம். லயன் கே மைதிலி மாவட்ட பயிற்சியாளர் தலைவர் நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாட்டினம் சிட்டி லயன்ஸ் சங்கம். எம்ஜேஎஃப் லயன் ஜி ரத்தினம் மாவட்ட தலைவர் முகுந்தராயபுரம் லயன்ஸ் சங்கம். லயன் எஸ் என் பாஸ்கரன் உறுப்பினர் அம்மையார்குப்பம் குரல்நெறி லயன்ஸ் சங்கம். எம்ஜேஎஃப் லயன் சி ராஜு மாவட்ட தலைவர் வேலூர் பாலார் சிட்டி லயன்ஸ் சங்கம். லயன் பி பாபு மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம். 324A4 மாவட்டத்தின் 2020-2021 ஆண்டின் மண்டலம் 4 எழுச்சி மண்டல சந்திப்பு 20/12/2020 அன்று காலை 9:30 மணப்பிரியா அண்ட் மினிப்ரியா ஹால் டார்லிங் ரெசிடென்சி அண்ணா சாலை வேலூரில் நடைபெற உள்ளது. அம்மையார்குப்பம் குரல்நெறி லயன்ஸ் சங்கம் சார்பாக 10/12/2020 அன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் லயன் ஏ ராமன் அவர்கள் பேரம்பாக்கம் லயன்ஸ் சங்கத்தின் ஆளுநர் ஆண்டு வருகை விழாவின் போது எம்ஜேஎஃப் நிதியாக ₹50,000 மாவட்ட ஆளுநரிடம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மண்டல தலைவர் சிவசக்தி எம்ஜேஎஃப் லயன் கோபால் அவர்கள் லயன் ஏ ராமன் அவர்களுக்கு மண்டலம் 1 சார்பாக மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். மதுராந்தகம் தொன்மைநகர் லயன்ஸ் சங்கம் சார்பாக 15/12/2020 அன்று மாவட்ட நிர்வாகம் வழங்கிய புயல் மழை நிவாரணப் பொருட்கள் அரிசி எண்ணெய் மளிகை பொருட்கள் பெட்ஷீட் லுங்கி 10 ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் தலைவர் லயன் எம் ரவிக்குமார் செயலாளர் லயன் ஏ சீனிவாசன் பொருளாளர் எம்ஜேஎஃப் லயன் டி ஜெர்லின் ஜோஸ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பொதட்டூர்பேட்டை லயன்ஸ் சங்கம் சார்பாக 12/12/2020 அன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் லயன் டாக்டர் என் கே ராஜேந்திரன் அவர்கள் எம்ஜேஎஃப் நிதிக்காக ₹50,000 காசோலையாக தருவதாக உறுதியளித்தார். மண்டல தலைவர் சிவசக்தி எம்ஜேஎஃப் லயன் எம் கோபால் அவருக்கு மண்டலம் 1 சார்பாக மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். வந்தவாசி மலைநகர் லயன்ஸ் சங்கம் சார்பாக 15/12/2020 அன்று சங்கத்தின் சார்பாக நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டத்திற்கு சாசன உறுப்பினர் திரு லயன் வி எஸ் ராஜராஜன் அவர்கள் ₹5,000 நிதி வழங்கியுள்ளார். திருப்போரூர் லயன்ஸ் சங்கம் சார்பாக 15/12/2020 அன்று நிவர் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட தண்டலம் எடையன்குப்பம் பகுதி இருளர் இன பழங்குடியின ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. வட்டார தலைவர் பிஎம்ஜேஎஃப் லயன் எஸ் சந்திரசேகரன் மாவட்ட தலைவர்கள் பிஎம்ஜேஎஃப் லயன் பி தாமோதரன் பிஎம்ஜேஎஃப் லயன் டி எல் திருஞான சம்பந்தன் பிஎம்ஜேஎஃப் லயன் டி கே பாலசுப்ரமணியன் தலைவர் லயன் ஆர் சீதாபதி செயலாளர் லயன் ராமமூர்த்தி பொருளாளர் லயன் எஸ் தனசேகரன் ஆகியோர் வழங்கினார்கள். அம்பையார்குப்பம் குரல்நெறி லயன்ஸ் சங்கம் சார்பாக 13/12/2020 அன்று வேலூரில் நடைபெற்ற மாவட்ட விருது வழங்கும் விழாவில் சங்கத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் லயன் வையாபுரி மற்றும் லயன் ஏ ராமன் லயன் ஐயப்பன் அவர்கள் எம்ஜேஎஃப் நிதி வழங்கினார்கள். மண்டல தலைவர் சிவசக்தி எம்ஜேஎஃப் லயன் கோபால் அவர்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். காஞ்சி சுவாமி விவேகானந்தா லயன்ஸ் சங்கம் சார்பாக 16/12/2020 அன்று ஆண்டாளின் திருப்பாதத்தை பற்றிக்கொள்ள மார்கழி மாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு கல்லூரி மாணவிகளுக்கு திருப்பாவை புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இச்சேவையினை ஆற்றினார்கள். வந்தவாசி மலைநகர் லயன்ஸ் சங்கம் சார்பாக 16/12/2020 அன்று சங்கத்தின் சார்பாக நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் 55 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இச்சேவையினை செய்தார்கள்.
காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 16/12/2020 அன்று சங்கத்தின் பொருளாளர் லயன் இ சீனிவாசன் அவர்களின் நண்பர் திரு கோபால் அவர்களின் மகள் டிஜி காயத்ரியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வள்ளலார் அருள் நிலையத்தில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புகைப்படம் எடுத்து அனுப்பிய வள்ளலார் அருள் நிலைய தலைவர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் சார்பாக 16/12/2020 அன்று திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக ஒரு யூனிட் ரத்தம் திரு கார்த்தி அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் லயன் கே ஆறுமுகம், லயன் கே சம்பத்குமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். லைன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். லைன்ஸ் நியூஸில் வரும் லைன்ஸ் குசின் இப்பத்தாவது வாரத்தின் மூன்றாவது வினாவை காண்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள லோகோவில் எது GAT லோகோ என்று தேர்வு செய்யவும். கேள்விக்கான சரியான விடையை 17/12/2020 மாலை 4 மணிக்குள் 8000871 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்ப வேண்டிய முறை: உங்கள் பெயர், உங்கள் லைன்ஸ் பதவி, உங்கள் சங்கம், கேள்விக்கான விடை. தினமும் சரியான விடையளிக்கும் ஒரு நபருக்கும், 5 நாட்கள் தொடர்ந்து சரியான விடையளிக்கும் ஒருவருக்கும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு தோறும் மாலை 5:30 மணிக்கு நேரலை குலுக்கல் நடைபெறும். தினமும் சரியான விடையளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு பரிசுகளை வழங்குபவர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி கோல்டன் சிட்டி லைன் சங்கம் கிளப் எக்ஸலன்ஸ் ஸ்கூலிங் MJF லயன் பி அம்சவல்லி அவர்கள். 5 நாட்களும் சரியான விடையளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குபவர் காஞ்சிபுரம் சில்க் சிட்டி லைன் சங்கம் PST ஸ்கூலிங் மாவட்ட தலைவர் PMJF லைன் டி ராமலிங்கம் அவர்கள். பதிலை சொல்லுங்க, பரிசை அள்ளுங்க. லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.